விழுப்புரம் மாவட்டத்தில் செயல்பட்டு வரும் ஆதிதிராவிடர் மாணவ மாணவிகளுக்கான விடுதிகளில் பனிரெண்டு வார்டன் ஐம்பத்தி ஏழு சமையலர் இருபத்தி ஏழு காவலர் பணியிடங்கள் நிரப்பப்படாததால் விடுதி மாணவர்கள் கடுமையான பாதிப்புக்குள்ளாகி உள்ளனர் விழுப்புரம் மாவட்டத்தில் விழுப்புரம் கண்டாச்சிபுரம் விக்கிரவாண்டி வளவனூர் கண்டமங்கலம் திண்டிவனம் மரக்கானம் உள்ளிட்ட இடங்களில் அரசு கல்லூரியில் பயிலும் ஆதி திராவிட மாணவர் மாணவிகளுக்கென தலா இரண்டு விடுதிகள் என நான்கு விடுதிகள் செயல்பட்டு வருகின்றன அதேபோன்று அரசு பள்ளியில் பயிலும் ஆதி திராவிட மாணவர்களுக்காக நாற்பத்தி ஏழு விடுதிகள் சேர்த்து மொத்தமாக மாவட்டத்தில் செயல்பட்டு வரும் ஐம்பத்தோரு விடுதிகளில் மூன்றாயிரத்து இருநூற்று பதினெட்டு ஆதிதிராவிட மாணவர்கள் தங்கி பயின்று வருகின்றனர் ஆனால் ஐம்பத்தோரு விடுதிகளில் இருபத்தி ஏழு காவலர் ஐம்பத்தி ஏழு சமையலர் பணியிடங்கள் உள்ளதாகவும் பனிரெண்டு விடுதிகளில் வார்டன்கள் இல்லாத நிலையிலும் மாணவர்கள் கடும் அவதிக்குள்ளாகி உள்ளனர் இதுகுறித்து அரசும் தமிழக ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சரும் கவனம் செலுத்த மாணவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்